அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மார்டின் ஆர்கராஜ் திருச்சி நண்பர்களே இப்போ புது மாடலு இதிலே வந்து ஹெச்டிஎம்ஐ போடுற மாதிரி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாடல் நான் போடுறேன் அடுத்த பேனல் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எம்எம் பேனலு திக்னஸ் சிக்ஸ் எம்எம்மு நேபுலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் தான் போட்டிருக்கோம் லைட்டிங் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பேக்ரவுண்ட் லைட்டிங் கொடுத்து இந்த பேனல் சிக்ஸ் முன்னாடி நம்ம இந்த மாடல் இந்த நேபு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த நேபு கொடுக்கறது இல்லை கைடு எப்பயும் போல இஎஸ்பி கைடு கொடுத்துருவோம் நேபுலாம் பார்த்திங்கன்னா இந்த நேபு வந்துடும் இந்த நேபு மட்டும் சுவிட்சு செலக்டர் நேபு மட்டும் கொடுக்கறது இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா காசு வைஸ் எங்கேயோ போகுதுங்க தான் போடுறோம் அக்ரலிக் ஷீட்டில் வெட்டுறதும் சரியாக வரமாட்டாங்குது ஏன் இப்போ வந்து ஞாபகம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அக்ரலிக் ஷீட்லேயே போட்டுருவோம் நம்ம ஏன்னா இப்போ ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணிடுறதுங்க இதோடய திக்னஸ் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு அதே போல் வி மீட்ரு பார்த்தீங்கன்னா ரெண்டு வி மீட்ரு வைக்கிற மாதிரி கொடுத்துட்றது இந்த திக்னஸை பாருங்கள் ஒரு நிமிஷம் லைட்டை ஆஃப் பண்ணிடுறேன் திக்னஸ்ஸை பாருங்கள் திக்னஸ் வந்து அந்த அளவுக்கு இதாக இருக்குங்க அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க எல்லோரும் ஒரு பேனலுக்காக இங்கே வந்து கடைக்கு வராங்க வெளியூர்லேருந்து நான் சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க எனக்கு ஒரு பேனல் போட்டுத்தாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அப்போ நான் வந்து டெய்லியுமே வேலையை ஒதுக்கிடுறதுங்க இந்த வேலை இன்றைக்கி முடிச்சே ஆகணுங்கிற மாதிரி ஒதுக்கிறது ஒரு நாளைக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு பேனலுக்கு பக்கம் நான் வந்து பார்சல் போட்டே ஆகணும் அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால ஏற்கனவே வந்த வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதனால் நீங்கள் வந்து உக்காந்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் சங்கடமாகிடுது நான் இங்கே ஃபேக்ட்ரிக்கும் ஓடுவேன் இங்கே கடையிலையும் இருக்கணும் அப்படிங்கிறப்ப உங்களை கவனிக்க முடியல சில பேர் வந்து ரொம்ப மன வருத்தத்தோடு போகிறாங்க என்னங்க இதில் யூடியூப்பில் பேசுகிறப்ப தேன் உழுகுற மாதிரி பேசுகிறீங்க இங்கே வந்தால் மதிக்கக்கூட கூட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க மதிக்கிறதுலாம் இல்லைங்க வந்தோன்னே யாராக இருந்தாலும் காப்பி கொண்டு கொடுத்துட்டு தான் நம்ம வந்து பேசுகிறது அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் என்ன முடியாதுண்ணே கோச்சிக்காதீங்கண்ணா வேணால் நீங்கள் ஆர்டர் வேணால் கொடுத்துட்டு போங்கண்ணா நான் பார்சல் போடுறேனே அப்படின்னு சொல்லிவிடுவேன் இது தாங்க நான் கொடுக்குற மரியாதை தாங்க ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப முக்கியம் திடீர்னு கிளம்பி வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்னத்தை பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுக்கு என்ன ஒரு பேனல்னாலும் போட்டு கொடுக்குறேங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன்று பெரிய பேனல் ஒரு பேனல்னாலும் போட்டு கொடுக்குறோம் டிசைன் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க எவ்வளோன்னு சொல்கிறோம் நீங்கள் கொரியர் காசு முத கொண்டு போட்டிங்கன்னா நாங்கள் திருப்பி கொரியர் போட்டுருவோம் உங்களுக்கு இதை நான் சொல்லணும்னு நான் நினச்சேன் ஏன்னா ரெண்டு மூணு பேர் வந்து வருத்தப்பட்டுட்டு போனாங்க கேரளாவிலேருந்து வராங்க கேரளாவிலேருந்து வராங்க ரெண்டு நாள் மூணு நாள் தங்குறாங்க தங்கி வாங்கிட்டு போகிறாங்க அது அடுத்த பிரச்சனை அவங்க இங்கே வீடு இருக்கும் வருவாங்க இல்லைன்னா லாட்ஜில் ரூம் போட்டு தங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு போவாங்க அவங்கலாம் வந்து ரெகுலராக வாங்குகிறவங்க அதனால் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அதுவும் இத்தனைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 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 வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் தயவு செய்து கோச்சிக்காதீங்க என்னடா இப்படி சொல்கிறானுன்னு பேனல் போட்டு தரேங்க உங்கள் நேமில் பேனல் போட்டு தரேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே என்னங்கிறது சொல்லுங்கள் நான் பண்ணிடுறேன் வாட்ஸ்அப்பில் பதிலில் சொல்கிறேன் நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பார்சல் விட்ருவேன் ஓகே மிக்க நன்றி நண்பர்களே வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ